இந்த வருஷம் 2024 நீங்க ஒரு இன்ஜினியரிங் படிக்க போற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அதாவது எந்த கோர்ஸை சூஸ் பண்றது, எந்த கோர்ஸை சூஸ் பண்ணா ஃபியூச்சர்ல நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டவுட் ஃபர்ஸ்ட் வரும். இது ஃபர்ஸ்ட் டவுட். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நல்ல காலேஜ் எப்படி சூஸ் பண்றது. அதாவது நம்ம இந்தியாவில் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது, நம்ம தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது அப்படிங்கிறத தேடுவோம். இந்த ரெண்டு விஷயத்தை பார்ப்போம், ஒன்று கோர்ஸ், இன்னொன்று காலேஜ். இது ரெண்டையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ ஒரு நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி வருது, ஆனால் வந்து அந்த கோர்ஸ் கிடைக்கல. இப்போ ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கிற மாதிரி வருது, ஆனால் நல்ல காலேஜ் கிடைக்காம இருக்கு. இப்போ இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க? காலேஜா கோர்ஸா? காலேஜா கோர்ஸா? இந்த ரெண்டு முடிவுல நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்க, நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் செட்டில்ட் ஆயிரும். இதுலதான் எல்லாம் குழம்பி போய் நிற்பாங்க. அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வருஷம் 2024 நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்கிறத இந்த வீடியோட எண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நம்மளுடைய மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு ஆசையோட வர்றாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கு, அதாவது ஒரு பெரிய காலேஜ், ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட் இருக்கக்கூடிய காலேஜ். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு, அந்த காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா படித்தவங்க எல்லாமே வேலைக்கு போகிற ஒரு நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்குள்ளே எப்படியாவது போகணும், அந்த காலேஜ் எப்படியாவது நான் உள்ளே போயிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கட் ஆஃப் இல்லாமல் போயிடுது, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டால பணம் கொடுத்து சேர முடியாமல் போயிடுது. இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்குது. ஒன்று கட் ஆஃப் குறைஞ்சி போயிடுது, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டால பணம் இல்லாமல் சேர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இந்த ரெண்டு விஷயம் நடக்குது. இதில் நம்ம தந்திரமான மூளையை வச்சு, நம்ம தந்திரமான மூளையை வச்சு உள்ளே போகணும்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்றேன், என்னுடைய மாணவர்கள் 2023 பல பேர் நம்ம சேனலை பார்த்து தந்திரமான மூளையோட காலேஜுக்குள்ளே போயிருக்காங்க. நீங்களும் போகலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் காலேஜா கோர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா காலேஜ் தான் ரொம்ப முக்கியம், கோர்ஸ் முக்கியமே கிடையாது. அதை சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து உங்க ஃப்ரெண்டு எல்லாத்தையும் சொல்லுங்க, காலேஜ் தான் முக்கியம், கோர்ஸ் முக்கியம் கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு என்ஐஆர்எஃப், நாக், என்பிஏ, இந்த முக்கியமான இந்த குறியீடெல்லாம் பார்க்குறோம். இந்த இதெல்லாம் வாங்கியிருக்காங்களா? இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எந்த பிளேஸில் இருக்குது, நாக்கில் வந்து என்ன கிரேடில் இருக்குது, என்பிஏ எந்தெந்த கோர்ஸுக்கெல்லாம் வாங்கியிருக்கு, இப்படிலாம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு பிளேஸ்மெண்ட் எப்படி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு தான் ஜாயின் பண்ணுறோம். அப்போ ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது கோர்ஸ் முக்கியம் இல்லை. இப்போ எல்லா மாணவர்கள்ட்டையும் உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 12 முடிச்சுட்டு வராங்கன்னு வச்சுங்களேன், என்னப்பா படிக்க போறீங்க? சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ், ஏஐஎம்எல், சைபர் செக்யூரிட்டி, இதுதான் படிக்க போறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் மெக்கானிக்கல், சிவில், ட்ரிபிள் இ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல், அதுக்கடுத்து மெக்கட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி, மற்ற கோர்ஸை பத்தி அவங்களுக்கு வேல்யூ தெரியாம போயிருது. அதனால நான் சொல்றேன் என்னன்னா, நீங்க ஒரு நல்ல காலேஜை மட்டும் பார்த்தா போதும், கோர்ஸை பார்க்காதீங்க. கோர்ஸை பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப ரொம்ப கேவலமா போயிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம போகுது. பெரிய காலேஜில் படிக்கிறவங்களே வேலை இல்லாம வெளியில வந்து ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு எங்கேயாவது கோர்ஸ் சென்டர்ல போய் படிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு இது வரைக்கும் 4 வருஷத்துல, கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்கு இன்ஜினியரிங்ல மட்டும் 50-60 லட்சத்தை செலவு பண்ணி படிச்சுட்டு, அதாவது 50 லட்சம் செலவு பண்ற ஆளும் இருக்கு, இதுக்கே பல செலவு ஆயிருது, டொனேஷன் 20 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்கு, இப்படியெல்லாம் கொடுத்து படிச்சுட்டு வெளியில வேலை இல்லாம வந்து ஒரு வருஷம் போய் தனியா எங்கேயோ கோர்ஸ் சென்டர்ல படிச்சு இப்படி எல்லாம் போற மாதிரி இருக்கு. அந்த தவறை நீங்க பண்ணக்கூடாது. அந்த தவறை நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. தயவு செய்து காலேஜ் பேரை பாருங்க, என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல எந்த பிளேஸ்ல இருக்கு, நாக்ல என்ன கிரேட்ல இருக்கு, என்பிஏ எந்தெந்த கோர்ஸுக்கு வாங்கியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க. தயவு செய்து இந்த கோர்ஸ் தான் நான் படிப்பேன், கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாட்டில் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட காலேஜில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கோர்ஸ் இருக்கு, 100க்கும் மேற்பட்ட கோர்ஸ் இருக்கு. இந்த 100 கோர்ஸில் எத்தனை பேருக்கு தெரியுது வெறும் சிஎஸ்சி, ஐடி, ஏஐடிஎஸ் தான் வாழ்க்கையா? இதை படித்தவங்களில் 3/4 பேர் அடுத்த 5 வருஷத்தில் வேலை இல்லாமல் பல பேர் தெரிய போகிறாங்க. தயவு செய்து சிஎஸ்சி ஐடிங்கிற ஒரு கனவோடு இருந்தீங்கன்னா மாற்றுங்க. காலேஜ், இந்த காலேஜுக்குள்ள படிக்கணுங்க. இந்த காலேஜுக்குள்ள எப்படியாவது போகணும். இந்த பெரிய காலேஜை நான் வந்து உடைக்கிறேன், 190 கட் ஆஃப்ல உள்ள போறாங்கல்ல, அதுக்குள்ள நான் போறேன், அதுக்குள்ள என்னால போக முடியும், அதுக்குள்ள நான் போறேன் அப்படின்ட்டு ஒரு தைரியத்தோட வாங்க. சும்மா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் தான் வேணும், இதுதான் வேணும்னு நீங்க வற்புறுத்திக்கிட்டு நின்னீங்கன்னா தயவு செய்து நீங்க இன்ஜினியரிங் படிக்கிறதே வேஸ்ட். சரியா? தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். பை பை டிடிஜிஎஸ். தேங்க்யூ.